கோயிலுக்கு சொந்தமான ஊருணியில் மருத்துவமனை கட்டினால் மருந்துகள் வாங்க தண்ணீருக்கு அடியில் செல்ல வேண்டுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை சின்ன அனுபானடியில் குருநாத சுவாமி கோயில் நிலத்தில் மருத்துவமனை விரிவாக்க கட்டடம் கட்டுவதற்கு தடை விதிக்கவும் ஏற்கனவே கட்டப்பட்டு உள்ள சட்டவிரோத கட்டடங்களை அகற்றவும் உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மதுரை மாநகராட்சி ஆணையர் சிம்ரன்ஜித் சிங் ஆகியோர் நீதிமன்றத்தில் நேர் நின்றனர். அப்போது கோயில் நிலத்தில் எவ்வாறு மாநகராட்சி சார்பில் மருத்துவமனை கட்டடம் கட்டப்படுகிறது எனவும் சிவில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக செயல்படுவது ஏன் எனவும் நீதிபதிகள் வினவினர். மேலும் கோயிலுக்கு சொந்தமான ஊருணி என வருவாய்த்துறை ஆவணத்தில் உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், ஊருணியில் மருத்துவமனை கட்டடம் கட்டினால் மருந்துகள் வாங்க தண்ணீருக்கு அடியில் செல்ல வேண்டுமா என காட்டமாக கேள்வி எழுப்பினர். கிராம ஏ பதிவேட்டில் அரசு புறம்போக்கு நிலம் என உள்ளதாக மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், சிவில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் அந்த பகுதியில் எந்த கட்டடங்களும் கட்டக்கூடாது என கூறி தடை விதித்தார்கள்.